ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்டரி, வெல்கம் டு மினிட் மிஸ்டரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு நாட்டை பத்தின பல அமேசிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவ்வளவு மாடர்னான எந்த ஒரு உலகத்திலயும் இவ்வளவு அழகான ஒரு நாடு இருக்கா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நாட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் பூட்டான். இந்த நாட்டை பத்தி நாங்க சொல்ல போற ஒவ்வொரு விஷயமே உண்மையிலே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல இருக்கிற மேக்ஸிமம் நாடுகள், மேக்ஸிமம் என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே அதுலயும் முக்கியமா இந்த உலகத்துல முதன்மையான நாடுகள்னு சொல்லப்படுற நாடுகள்ல கூட கண்டிப்பா ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இல்லாத ஒரே நாடு அப்படின்னா அது பூட்டான் அப்படின்னு சொல்லி ஆனோம். அது எப்படி அந்த நாட்டுல மட்டும் ஹோம்லெஸ் இல்லாம இருக்க முடியும், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பாசிபிள் தான். ஏன்னா அந்த நாட்டுல யாராச்சும் ஒருத்தர் தனக்கு கிடையாது. முழுசாவே தன்னுடைய மூத்த மகளுக்கு தான் போற மாதிரியே லாவே இருக்கு. சோ ஒரு குடும்பத்துல ஆண்மகன் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க தனக்கு தேவையான சொத்தை தான் தான் சம்பாதிக்கணுமே தவிர அப்பாவோட சொத்தை அனுபவிக்கவே முடியாதான். இதுல இருந்து பூட்டான் நாட்டு மக்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எக்காலஜி அண்ட் நேச்சருக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கற ஒரே நாடு அப்படின்னா அது பூட்டான் அப்படின்னு தான் சொல்லியானோம். அதுவும் அந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்புல 60% அப்படின நிலப்பரப்பு மரங்களா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லாவே வகுத்து வச்சிருக்காங்க. இதனாலயே யாராச்சும் ஒருத்தர் போய் ஒரு மரத்தை வெட்டினாரு அப்படின்னா கண்டிப்பா 10 மரம் நட்டுதான் ஆகணுமா. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டா இப்ப எடுத்த சர்வேல கூட பாத்தீங்கன்னா பூட்டான் நாட்டுல 71% அப்படின நிலப்பரப்பு மரங்களா தான் இருக்கான். கேக்குறப்ப பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இதுக்கு மேல இன்னொரு ரெக்கார்டு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. 2015 பூத்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே 1 மணி நேரத்துல 50,000 மரத்தை நட்டு பயங்கரமான ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டையும் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த உலகத்திலேயே ஒன்லி ஒன் கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரி அப்படின்னா அது பூத்தான் அப்படின்னு தான் சொல்லியானோம். கார்பன் நெகட்டிவ்னா வேற எதுவும் கிடையாது, வெளியேற கார்பன் டை ஆக்சைடை விட அப்சார்ப் பண்ற கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு அதிகமா இருக்கணும். அது பூத்தான் நாட்டுல அளவுக்கு அதிகமா தான் இருந்தாலும் ஏன்னா அங்க அளவுக்கு அதிகமான மரங்கள் இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒன்லி ஒன் கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரினா அது பூத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கேக்குறப்ப பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பூட்டான்ல இருக்க மக்கள் புத்திசத்தை தான் அளவுக்கு அதிகமா ஃபாலோ பண்றாங்க. அதனாலேயே அவங்க எந்த ஒரு சின்ன உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சாப்பிடறதுக்கு கோழியாட வெட்டுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க சாப்பிடறதுக்காக இந்த விஷயங்களை பண்ணவே மாட்டாங்களாம். ஆனா இங்க இருக்க ட்விஸ்டே என்னன்னா அவங்க சாப்பிடறதுல மேக்ஸிமம் ஃபுட் நான்வெஜ் தான். என்னடா சம்பந்தமே இல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுதான் உண்மையும் கூட. அவங்க தான் கோழியாட அடிச்சு சாப்பிட மாட்டாங்களே தவிர வெளிநாட்டுல இருந்து அடிச்சு வர எல்லாத்தையும் சாப்பிட தான் செய்வாங்களாம். அதாவது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகிற இறைச்சிகளை சாப்பிட தான் செய்வாங்களாம். என்னடா இது போங்கா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதே தான் இப்ப பூட்டான் கவர்மெண்ட்டுக்கும் தோணி இருக்கு. சோ இப்ப இந்த நான்வெஜ்ஜை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம். டிராபிக் சிக்னல் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு கடுப்பேத்துற விஷயம் அப்படின்றத நம்ம டிராபிக் சிக்னல்ல நிக்கிறப்ப தான் தெரியும். ஏன்னா அது செம்ம கடுப்பேத்தலையா. இந்த மாதிரி நம்ம கடுப்பாக கூடாது அப்படின்றதுக்காகவே பூத்த நாட்டுல டிராபிக் சிக்னல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதான். அதுலயும் முக்கியமா பூத்த நாட்டுல இருக்கிற தலைநகர்லயே டிராபிக் சிக்னல் கிடையாதுன்னா பாத்துக்கங்களேன். என்னடா சொல்ற டிராபிக் சிக்னலே இல்லையா, அப்புறம் எப்படி அவங்க டிராபிக்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவங்க இன்னமும் கூட டிராபிக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு டிராபிக் போலீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல் தான். நம்ம ஊர்ல எல்லாம் டிராபிக் போலீஸ்க்கு இருக்கிற கூண்டு ரொம்ப சிம்பிளா தானே இருக்கும். ஆனா பூத்தான்ல இருக்கிற இந்த ஒரு கூண்டை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மெய் மறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆனோம். ஏன்னா அது அவ்வளவு அழகா இருக்குமா. கண்டிப்பா நீங்க அங்க டூரிஸ்டா போனீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாம பாத்துட்டு வந்துருங்க. ஓகேவா, 2020 மாடர்ன் உலகத்துல டிவின்றது குடும்பத்தோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. அதுலயும் டிவி இல்லைனா இப்ப எல்லாம் பொழுது போகாதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட டிவியவே பூட்டா நாட்டுல எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா, அதாவது எப்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா, அதுவும் உலகத்திலேயே கடைசியா டிவியை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நாடுனா அது பூட்டான் நாடுன்னு சொல்லலாம். அப்படி எப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1999 தான் இன்ட்ரோடியூஸே பண்ணாங்களாம். சரி எதுக்காக இவ்வளவு லேட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவியோ இன்டர்நெட்டோ தன் நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தன் நாட்டோட கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை அழிவுக்கு கொண்டு போயிரும் அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு லேட்டா பயன்பாட்டுக்கே கொண்டு வந்தாங்களாம். அதுவும் மாடர்ன் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கொண்டு வரவே செஞ்சாங்களாம். இருந்தாலும் இன்னமும் கூட பல கட்டுப்பாடுகளோட தான் டிவி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக்கிட்டே
பண்ணிட்டே இருக்காங்களாம். கேக்குறப்பே பயங்கர வினோதமா இருக்குல. சரி வாங்க நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போலாம். பூட்டான்ல இருக்கிற பயங்கர இம்ப்ரெசிவான விஷயம் அப்படின்னா அது நான் இப்ப சொல்ல போற விஷயம் அப்படின்னு தான் சொல்லியானோம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு ரெஃபரன்ஸ் பண்றோம். அதாவது இந்த உலகத்திலேயே முதன் முதலா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண நாடு அப்படின்னா அது பூட்டான் அப்படின்னு சொல்லியானோம். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாமே தன்னோட நாட்டோட வளர்ச்சியை ஜிடிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா பூட்டான் மட்டும் தான் தன்னோட நாட்டோட வளர்ச்சியை ஜிஎன்ஹெச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஜிஎன்ஹெச்னா வேற எதுவும் கிடையாது, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்றதான் ஜிஎன்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட நாட்டுல இருக்கிற மக்கள் எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் தன்னோட சர்வேல அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்களாம். அதை வச்சு தன்னோட மக்கள் ஹாப்பியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவங்க 2015 வருடத்துல இருந்து எடுத்த சர்வே படி அந்த நாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட 91% ஆஃப் மக்கள் தான் ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அந்த 91% ஆஃப் மக்கள்ல கிட்டத்தட்ட 43% ஆஃப் மக்கள் நாங்க அளவுக்கு அதிகமாவே ஹாப்பினஸா இருக்கோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஹாப்பினஸ் அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களோட பினான்சியல் ஸ்டேஜ் அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றத நோட் பண்ணி தான் அவங்க எவ்வளவு தூரம் ஹாப்பினஸ் இருக்காங்கன்றதையே கால்குலேட் பண்றாங்க. கேக்குறப்பயே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். உணவு பழக்கம் அப்படின்னு பூட்டான் நாட்டு மக்களோட ஃபேவரட் டிஷ்னா ஸ்பைசி ஃபுட் தான். அதுலயும் முக்கியமா அவங்க சாப்பிடற எல்லா ஃபுட்ஸ்லயுமே ஸ்பைசி அளவுக்கு அதிகமாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க சாப்பிடற எல்லா ஃபுட்ஸ்லயுமே மிளகாய் மற்றும் மிளகாய் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏன் அவங்க நேஷனல் டிஷ்ஷான எம்மா டாட்ஸை எடுத்து பார்த்தா கூட அதுவும் பயங்கர ஸ்பைசியான ஃபுட்டா தான் இருக்கும். சோ அங்க டூரிஸ்டா போக ரெடி ஆயிட்டீங்கன்னா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடவும் ரெடி ஆயிக்கங்க. ஓகேவா? நான் இப்ப சொல்ல போற இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே பயங்கர வினோதமா இருக்கும். வினோதமா இருந்தாலும் உண்மையிலேயே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு பர்த்டேல மிஸ் பண்ண மாட்டோம்னா பயங்கரமா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லாட்டினா நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்னா பர்த்டே காய் பயங்கரமா கோவப்படவும் செய்வான். இந்த மாதிரி நம்ம பூத்தான்ல போயிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லாட்டினா கோவப்படவும் வேண்டிய அவசியமே இருக்காதான். ஏன்னா பூத்தான்ல இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வெவ்வேறு டே எல்லாம் பர்த்டே இருக்காதான். எல்லாருக்குமே ஒரே டேல தான் இருக்கும். அந்த டே இயரோட ஃபர்ஸ்ட் டேவா தான் இருக்குமா? எஸ், பூத்தான்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு வருஷத்துல எந்த மாசம் எந்த டேல பிறந்தாலும் அவருக்கான பர்த்டேவை அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் டே அதாவது நியூ இயர் அன்னைக்கு கூட அவங்க கொண்டாடிக்கலாம் அப்படின்னு அவங்க அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்களாம். இது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ தன்னோட பர்த்டேவை மறந்துருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு, இல்லாட்டா தன்னோட பர்த்டேவே தெரியாம இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு, இது ரொம்பவே யூஸ் ஆகுமாம். இந்த ஒரு விஷயத்த ஏன் பூத நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல டே மந்த்துக்குலாம் அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டாங்களாம். மேக்ஸிமம் இயர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் பெருசாவே பார்க்கவே செய்வாங்களா. அதனாலதான் ஒவ்வொரு வருஷத்தோட ஸ்டார்டிங் டே அதாவது நியூ இயரை யார் வேணாலும் அந்த வருஷத்துல பிறந்தவங்க பர்த்டேவா கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பர்த்டேவும் நியூ இயரும் ஒரே நாள்ல வந்துச்சுன்னா அதோட செலிப்ரேஷனே வேற லெவல்ல இருக்கும்ல. அப்ப அதை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த உலகத்திலேயே கிரைம் ரேட் கம்மியாக நடக்கிற ஒரே நாடு அப்படின்னா அது பூட்டான் தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் முக்கியமாக ரொம்ப வயலண்டான கிரைம்ஸ் அங்கே நடக்கவே நடக்காதான். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் புத்திசத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ புத்தரோட கொள்கை எப்படி பார்த்தா லவ்வை பயங்கரமாக பரப்பணும், அதே நேரத்தில் சகிப்புத்தன்மையை அளவுக்கு அதிகமாக வளர்த்துக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பூட்டான் நாட்டில் கிரைம் ரேட் ரொம்ப கம்மியாக நடக்கிறதுக்கு உதவுறதாவே சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோல இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த உலகத்துல ஸ்மோக்கிங் முதன் முதலா பேன் பண்ண நாடு அப்படின்னா அது பூட்டான் அப்படின்னு தான் சொல்லியானோம். அதுவும் 2019 இருந்து அந்த நாட்டுல ஸ்மோக்கிங் ரிலேட்டடான தாவரங்களை வளர்க்கறதோ விற்கிறதோ சட்டப்படி பயங்கரமான குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, தெரியாம கூட பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சது 3-5 வருடம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கூட கிடைக்குமா. அதுக்காக அங்க ஸ்மோக்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா டூரிஸ்டா போறவங்க பண்ணிக்கலாம், ஆனா அதுவும் கூட பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலா ரூம்ல மட்டும் பண்ணணும். அதுக்காக அவங்க ஊர்ல சின்ன வீடுலாம் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க ஊர்ல சின்ன வீடுனாலே 3 மாடி கட்டிடமா தான் இருக்குமா. அதுல கிரவுண்ட் ஃபுளோர்ல எப்பயுமே கால்நடைகள் வளர்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அவங்க தங்கிக்கிருவாங்க, செகண்ட் ஃபுளோர்ல வைக்கோல் மற்றும் தானியங்களை சேமிச்சு வைப்பாங்களாம். இப்படி இவங்க செகண்ட் ஃபுளோர்ல சேமிச்சு வைக்கிற வைக்கோல் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமான தெர்மல் இன்சுலேஷனாவும் செயல்படுமா. அதாவது வெயில் காலத்துல அளவுக்கு அதிகமான வெயிலையும் உள்ள விடாது, குளிர் காலத்துல அளவுக்கு அதிகமான குளிரையும் உள்ள விடாதான். கேக்குறப்பயே செம்மையா இருக்குல்ல. சரி வாங்க நெக்ஸ்ட் விஷயத்த பாக்கலாம். பூத்தான பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சொல்ல சொல்ல
உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆசை கிரியேட் ஆயிருக்கும். கண்டிப்பா அந்த நாட்டை தன்னோட வாழ்நாள்ல ஒரு தடவை ஏச்சும் டூர் போய் பார்த்துட்டு வந்துடணும் கூட நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதை யோசிக்கிறது என்னமோ ரொம்ப ஈஸி தான், ஆனா அங்க டூர் போறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா மத்த நாட்டுக்கு டூர் போற மாதிரி ஜாலியா வீசா எடுத்துட்டு நம்மளால போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட முடியாது. அங்க நம்ம டூருக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கான விசா அண்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பூதான் நாட்டுல இருக்கிற ஸ்டேட் தான் கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் கிடையாது, அந்த நாட்டுக்கு நம்ம டூரிஸ்டா போறதுக்கு பெர்மிஷன் கிடைத்தாலும் அங்க நம்ம டூரிஸ்டா போறதுக்கு முன்னாடியே அங்க போய் நம்ம எங்க தங்க போறோம், எங்கெங்கெல்லாம் போக போறோம், நம்மளுக்கு கைடன்ஸ் யாரு, நம்மளை கைட் பண்ணி கூட்டு போறவங்க யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அட்வான்ஸ்டாவே நம்ம ஃபீஸ பே பண்ணிடணுமா. அதுவும் நார்மல் ஃபீஸா இருக்காது, கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்ஸா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, டூரிஸ்டா போறவங்க யாருக்காச்சும் ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்தா கூட அந்த சிகரெட்டை கொண்டு போறதுக்கு கூட டாக்ஸ் எக்கச்சக்கமா பே பண்ணி தான் அந்த நாட்டுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். இதுக்கெல்லாம் மேல நம்ம அங்க டூரிஸ்டா போனோம் அப்படின்னா மற்ற நாடுகள்ல மாதிரி ஃப்ரீடமாலாம் சுத்த முடியாது. டூரிஸ்டுக்குன்னு வகுத்து வச்சிருக்கிற சில பிளேஸ மட்டும் தான் நம்மளை சுத்தி பார்க்க விடுவாங்க. அதுவும் நம்ம கூட எப்பயுமே கைடன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாங்களாம். ஏன்னா அந்த பிளேஸ தாண்டி நம்ம வேற எங்கேயாச்சும் ஓடிடக்கூடாது இல்லையா, அதை பயங்கர டீப்பாவே கண்காணிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பா சிவியரான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே பயங்கர அழகான ஏர்போர்ட்டை பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க போக வேண்டிய இடம் பூட்டான்ல இருக்க பேரோ ஏர்போர்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் இந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல சுத்தி வீடுகளுக்கு இடையில அழகா அமைஞ்சிருக்கும். இதோட அழக நம்மளால வாயால சொல்லவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அழகு அதிகமா இருந்தாலே ஆபத்தும் அதிகமா தானே இருக்கும், அதுக்கு இந்த ஒரு பிளேஸும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல காற்று அளவுக்கு அதிகமா வீசும், சோ இந்த இடத்துல பிளேன் ஓட்டுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதனாலயே இந்த உலகத்திலேயே 8-8 பைலட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிளேஸ்க்கு பிளேன் ஓட்டிட்டு வரதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்காங்க, அதுவும் டேல மட்டும்தான் பெர்மிட் கொடுத்துருக்காங்க. சோ இந்த 8 பைலட்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 30,000 மக்களை இந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டும் கூட்டிட்டு வந்துட்டும் இருக்காங்க. ஓகே வியூஸ், நிகர வீடியோ முடிச்சு இந்த வீடியோ மூலமா பூட்டான பத்திய பல அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then டாடா, பை பை, see you. See you.